உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். சேர்ல உட்கார்ந்திருந்த அந்த கிழவன் அப்படியே வாய மூடிட்டு உட்கார்ந்திருந்தானா? இதுவரைக்கும் உயிரோடு தான் இருந்திருப்பா. அதை விட்டுட்டு உண்மையை சொல்ல போறேன், உலக்கைய சொல்ல போறேன்னு சொன்ன, பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? அதான் கத்தி எடுத்து ஒரே சொருக்கு சொருகியாச்சு. கிழவனும் போய் சேர்ந்துட்டான். பாட்டி, என்னடி பண்ற? நீங்க ரெண்டு பேரும் தான் விஸ்வா தாத்தாவை கொலை பண்ணதா? உங்களாலதான் என் கல்யாணம் நின்னு போயிருக்குல்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க ரெண்டு பேரும் தான்ல. உங்களாலதான் என் வாழ்க்கையே போச்சு. ஏய் கத்தாதடி, கொஞ்சம் அமைதியாரு. எல்லாத்தையும் பொறுமையா சொல்றோம். டி பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்கிட்டயே மறைச்சிருக்கல்ல நீ. ஏய் ஏமாத்திட்டமா நீ? உன் மூஞ்சிய பார்க்கவே அருவெருப்பா இருக்கு. அனன்யா செல்லோ, கோவ கோவமா வருது எனக்கு. இங்க பாரு செல்லோ, சொல்லு. கொஞ்சம் அமைதியாரு, பாட்டி சொல்றத கேப்பல்ல. இங்க பாரு, அன்னைக்கு அந்த கிழவனுக்கு உடம்பு சரியாகி சேர்ல இருந்து திடீர்னு எழுந்து நடக்க ஆரம்பிச்சுட்டா. அது மட்டும் இல்ல, எல்லா உண்மையும் நான் போய் சொல்ல போறேன்னு கிளம்பி போறான். அவனை எப்படியாவது தடுக்கணும்னு தான் முயற்சி பண்ணோம். ஆனா கொலை பண்ணணுங்கிற எண்ணம் எங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லடா. வேற வழி இல்லாம அது எதேச்சியா நடந்து போச்சு. புரிஞ்சுக்கடா செல்லம். பாட்டி, நீங்க என்ன சொன்னாலும் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இந்நேரத்துக்கு நானும் விஸ்வாவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்திருப்போம். எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களா ரெண்டு பேரும்? நீ கத்துறது வெளிய வரைக்கும் கேக்குது. நல்ல வேலை என் காதல விழுந்துச்சு, வேற யார் காதலையும் விழுந்தா என்ன ஆகுறது? பாட்டி, வசந்த் எல்லாத்தையும் கேட்டுட்டாரா? இங்க பாருடா செல்லம், நீ எதுக்கும் பயப்படாத. வசந்த் நம்ம ஆளுதா. உனக்கு முன்னாடியே அவனுக்கு தாத்தா செத்து போன விஷயம் எல்லாம் தெரியும். மா, என்னம்மா நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பணம் அனன்யா, பணம். அதை தாண்டி இங்க வேற எதுவுமே இல்ல. இந்த கல்யாணத்தை நிறுத்தி உன்னை விஸ்வாக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எனக்கு ஷேர் தர்றதா? எனக்கும் உங்க அம்மாக்கும் ஒரு டீல் இருக்கு. மா, வசந்த் சொல்றதெல்லாம் உண்மையா? எல்லாமே உண்மைதான். உன்னை விஸ்வா கூட சேர்த்து வைக்கிறதுக்கு வசந்தும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு கௌசல்யாவோட புடவைய கொளுத்தி விட்டது, பத்மாவை அது அபசகுணம்னு நம்ப வச்சதுன்னு, இது எல்லாமே பண்ணது வசந்த் தான். அனன்யா, நீ கொஞ்சம் அமைதியா இருந்தா போதும். இங்க பாருடா செல்லம், நீ கொஞ்சம் அமைதியா இருந்தா போதும், மத்த எல்லா விஷயத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். எனக்கு தெரியாம இன்னும் என்னெல்லாம் பண்ணி தொலைஞ்சிருக்கீங்களோ. சொல்ல போனா இப்போ உன் பாதி நகை என்கிட்டதான் இருக்கு. ஷேர்ல ஒரு சின்ன அட்வான்ஸ் தான் உன் நகை, போதுமா? காலையில நகைய பத்தி பேசும்போது இதுக்குதான் திருட்டு மொழி முழிச்சிங்களா ரெண்டு பேரும்? இல்லடி, எதுக்கு இந்த மாதிரி சின்ன விஷயத்தையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் சொல்லாம இருந்துட்டோம். என் நகை உனக்கு சின்ன விஷயமா இருக்கா? அமைதியாரு. இப்படி கத்திக்கிட்டே இருந்தா யாரும் உங்ககிட்ட ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க, புரியுதா? செத்து போனது ஏன் தாத்தா? நானே அமைதியா இருக்கேன், நீ எதுக்கு இப்படி குதிச்சுக்கிட்டு இருக்க? இத பார், இந்த கல்யாணத்தை நிறுத்தி உன்னை விஸ்வாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நேரம் வரும்போதுதான் பார்த்து செய்ய முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு, புரியுதா? சரி, நீங்க சொல்றத நான் கேக்குறேன். அமைதியாவும் இருக்கேன், ஆனா எனக்கும் விஸ்வாக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடந்தே ஆகணும். நடக்கும், நடத்தி வைக்கிறோம்.
என்ன விஷயம்? ஏன் எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க? கேக்குறேன்ல, சொல்லுங்க, ஏதாவது பிரச்சனையா? சார், இங்க என்ன நடக்குது? நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு ராத்திரி போல வேலை பார்த்துட்டு இருக்கோம் சார். அதுக்கான பணம் எங்களுக்கு இன்னும் வரலையே. பணம் எப்பதான் சார் கிடைக்கும்? அதான், மொத்த பணத்தையும் கல்யாணத்துக்கு முன்னாடி செட்டில் பண்றேன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் என்ன திடீர்னு எல்லாரும் வந்து பிரச்சனை பண்றீங்க சார்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. பணம் வர்ற அறிகுறி ஒன்றும் தெரியலையே. நீங்களும் ஒரே பதில தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு பிள்ளைக்குட்டி இருக்குதுங்க சார், புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை ஏமாத்துறேன்னு நினைக்கிறீங்களா? சரி, எனக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுங்க, பணத்தை செட்டில் பண்ணிடுறேன். போதுமா சார்? அதெல்லாம் முடியாது சார். எங்களுக்கு இப்பவே அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணுங்க சார், இல்லனா எந்த வேலையும் நாங்க செய்ய மாட்டோம். ஏங்க, திடீர்னு பிரச்சனை பண்ணா எப்படி சார்? சார், பிரச்சனை நாங்க பண்றதும் பிளேட் அப்படியே எங்க பக்கம் மாத்துறீங்களா? பணம் கொடுத்தா தான் சார் வேலை செய்ய முடியும். ஆமா சார், பணத்தை கொடுத்தா தான் சார் வேலை பார்க்கலாம். இல்ல வேலை பார்க்க முடியாது சார். ஆமா சார், பணத்தை கொடுத்தா தான் சார் வேலை பார்க்கலாம். இல்ல செய்ய முடியாது. பணம் கொடுங்க சார். பச்சே நான் பணத்தை போறேன். அண்ணா, ஈவென்ட் ஆளுங்க ஏதாவது பிரச்சனை பண்ணா நீங்க எங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும். கவலைப்படாதம்மா, நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பா உங்க அப்பாவுக்காக நான் பேசுறேம்மா. என்ன நீ அவர் சைடு பேசுற? உனக்கு சேர்த்துதான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். நியாயம் யாரு பக்கம் இருக்குதோ அவங்க பக்கம் தான் நான் பேசுவேன். சாரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எல்லாரும் வேலையை முதல்ல முடிப்போம். சார் நமக்கு சொன்ன மாதிரியே பணத்தை கொடுத்துருவாரு, அதுக்கு நான் கேரண்டி. கேரண்டி கொடுக்கறது நீ யாரு? ஒழுங்கா நீ எங்க பக்கம் நிக்கணும் பாத்துக்கோ, இல்லைன்னா யூனியன் விட்டு தூக்கிடுவோம். தெரியும்ல, நீங்க யூனியனை விட்டு தூக்கினாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச ஆளுகளை வச்சு இந்த கல்யாண வேலை மொத்தத்தையும் நானே முடிச்சிருவேன். டேய், முடிச்சிருவேன். நீ என்ன தாண்டி ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவேன். நீ ஒழுங்காரு, ஜாக்கிரத. ஏய் சும்மாரியா, நான் மத்தவங்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நடக்கிறது ஒரு பொண்ணோட கல்யாணம், அதை முதல்ல நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி காசு செட்டில் பண்றதுக்கு முன்னாடி வேலை பார்க்கல. சாரை நம்பி வேலை வருங்க, நமக்கு பணம் வரும். ஆமாங்க, என்ன நம்புங்க. 2 மணி நேரம் மட்டும் டைம் கொடுங்க, எல்லாருக்கும் நான் பணத்தை செட்டில் பண்ணிடுறேன். அதெல்லாம் முடியாதுங்க, பணத்தை முதல்ல எடுத்து வைங்க. ஏய், யாரோ தூண்டி விட்டு பேசுற மாதிரி நீ பேசிட்டு இருக்க. ஏய், நீ கொஞ்சம் மரியாதையா பேசு. இருப்பா, அவரு கொஞ்சம் டைம் தானே கேக்குறாரு, குடுத்துட்டா போச்சு, அது ஒண்ணும் தப்பு இல்லையா? என்னப்பா சொல்றீங்க? சரின்னு சொல்லுங்கப்பா, அவரு டைம் தானே கேக்குறாரு, குடுத்துடலாம். ரொம்ப நன்றியா சார். இதுக்கு என்ன சார் நன்றி எல்லாம் சொல்றீங்க? போய் கல்யாண வலையை பாருங்க சார். இதெல்லாம் உங்களுக்காகவும் அன்பரசிக்காகவும் தான் சார். உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் சார். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.